மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற காட்டு தர்பாரை கண்டித்தும் அங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை உடனடியாக கலைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நிறைவுரை ஆற்றுகின்ற வகையிலே இங்கே பங்கேற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் முனைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிப்பூர் மாநிலத்தை பற்றி இன்றைக்கு உலகமே இந்தியாவை பார்த்து கேள்வி எழுப்புகின்ற ஒரு மோசமான நிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏற்பட்ட இருதரப்பாருக்குமான மோதலிலே பயங்கரமான கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு எங்களுடைய தீக்கதர் பத்திரிகையில் வந்த செய்தியை பார்க்கிற போது குக்கி இனத்தைச் சேர்ந்த மக்கள் 114 பேர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே அன்பு சகோதரி அவர்கள் பேசினார்கள், இப்பொழுது ஒரு வீடியோ உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. மனித நாகரிகமற்ற காட்டு முராண்டிகள் செய்ய நினைக்காத சம்பவத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே உலக தலைவராக இருந்த ஜோதிபாஸ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினரை பார்த்தவர் ஒரு முறை பாபர் மசூதியை இடித்த போது அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று ஜோதிபாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த காட்டு மிராண்டிகளுடைய ஆட்சிதான் இன்றைக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 250 மேற்பட்ட தேவாலயங்களை இடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட மக்கள் அங்கே அகதிகள் முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அந்த மாநில மக்கள் தொகையே 35 லட்சம் பேர் தான். மதுரை மாவட்டத்தை மாதிரி இன்னொரு அரை மடங்கு அவ்வளவுதான். ஆனா விருந்து பிறந்த நிலப்பரப்புகள் இருந்தாலும் அங்கே மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, கலவரம் ஏற்பட்டதற்கு பின்னாடி நம்ம மணிப்பூர்ல இருக்கிற அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் மோடியை பார்த்து எப்படியாவது முறையிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று வந்தால் இந்த அயோக்கியன் மோடி வந்து அவர்களை சந்திக்காமல் அமெரிக்காவிற்கு விமானம் ஏறி செல்லுகின்ற ஒரு கொடுங்கோரனாகத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2-2.5 மாதமாக இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிறது. அவருக்கு வாய் திறப்பதற்கு நேரம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மோடி அவர்கள் இது சம்பந்தமாக வாயை திறக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியரை இந்த நாடு பிரதமராக ஏற்றிருக்கிறது என்பதை நாம் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மணிப்பூர் மாநிலமே பற்றி எரிகிறது. இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூரிலே சென்று நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த திருப்பூர் சுப்பராயன் உள்ளிட்ட தலைவர்கள் அங்கே மணிப்பூருக்கு சென்றார்கள். அங்கே இருக்கிற முகாம்களுக்கு சென்று பார்த்தால் மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வுகள். ஆக இருதரப்பு அமைதியாக இருந்த மக்களை மோதவிட்டு ரத்தம் குடிக்கிற காட்டு மிராண்டிகளாக பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் மணிப்பூருடைய ஆட்சியாவதாவது ஜனாதிபதி அவர்கள் கலைத்து கவர்னருடைய தலைமையில ஒரு ஆட்சியை ஏற்படுத்தினால்தான் நிச்சயமாக அங்கு அமைதியை ஏற்படுத்த முடியும். 40,000 மேற்பட்ட துணை இராணுவ படையினர் இருந்தும் அங்கே கலவரத்தை அடக்க முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்திய மக்கள், தமிழக மக்கள், மதுரை மக்கள் கொந்தளித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் மணிப்பூர் மக்களுக்காக அவர்களுடைய சொல்லண்ணா துயரங்களுக்கு நாமும் ஈடுகொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். அந்த மாநில அரசாங்கத்தை கலைக்கும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் என்று சொல்லி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.